வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, அமேஸ்ஃபிட் தரப்பில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த கால்ஸ், அதாவது என்ட்ரி லெவல் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கம் ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வாட்சஸில் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆக்டிவிட்டீஸ், அதாவது எத்தனை ஒர்க் அவுட் மோட்ஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து யாரும் கேட்குறதில்ல. கால்ஸ் பேச முடியுமா அப்படிங்கிற கேள்வி இப்போ ரொம்பவே பரவலாக இருக்குது. ஸோ அதுக்கான பதிலாக அமேஸ்ஃபிட் தரப்புலேருந்து வந்திருக்கிற ப்ராடக்ட் தான் இந்த பாப் 2. ஏன்னா மார்க்கெட் வந்து செம க்ரௌடடுங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாய்ஸில் வாங்கலாம், ஃபயர் போல்ட்டில் வாங்கலாம், போட்டில் வாங்கலாம், இன்னும் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம், அத்தனை பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நேட்டிவாகவே கால் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அமேஸ்ஃபிட்டோட தரப்பில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேர்ஜ் அப்படிங்கிற டைமில், அமேஸ்ஃபிட் வேர்ஜ், வேர்ஜ் லைட்டு, ஸோ அந்த வேர்ஜில் வந்து கால் ஆப்ஷன் இருந்தது. அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க, பட் அகைன் அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு இல்லை. பட் தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜிடிஆர் 2, 3, 4 அப்படியே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த சீரீஸில் எல்லாமே நீங்கள் அதை ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். பட் டிரெக்ஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்ல ரகட் ஸ்போர்ட்ஸ் வாட்ச். ஸோ இந்த கால்ஸுக்காக பட்ஜெட்டில் ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அதுக்கான பதிலாக தான் இந்த வாட்ச் வந்திருக்கு. ஸோ இந்த வாட்ச் எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, இது வந்து லான்ச் ஆக போகிறது நவம்பர் 22 அன்னைக்கு 3,299 ரூபாய்க்கு லான்ச் ஆஃபரில் விற்பாங்க. ஈவன் இப்போயே நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா கூட நோட்டிஃபை மீ அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அமேஸ்ஃபிட்டோட சைட்லேயும் நீங்கள் வாங்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆஃபருக்கு அப்புறமா இது வந்து 3,999 அவைலபிளாக இருக்கும். ஸோ ப்ளூடூத் காலிங் ஸ்மார்ட் வாட்ச், இந்த வாட்ச் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 ஹலோ. ஸோ எந்த வாட்சாக இருந்தாலுங்க, ஃபஸ்ட் நம்ம எடுத்ததுமே நமக்கு டக்குன்னு கண்ணில் மாட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே தாங்க. அது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் இப்போ அப்படி தான் இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் கூட நம்மளால் எப்படி இன்ட்ராக்ட் பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்பிளே வழியாக தான். ஸோ வெரி குட் டிஸ்பிளே, அவுட்டோர் விசிபிலிட்டி தாறு மாதிரி 5 லெவல் ஆஃப் பிரைட்னஸ் இருக்கும். நீங்கள் வாட்ச்லேயே அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மோரோவர் நீங்கள் வந்து இன்டோர்ஸில் தான் அதிகமாக தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, லெவல் 1 வச்சா போதுங்க. லெவல் 5 வந்து அவுட்டோர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு பேனல், அமோலெட் பேனல் தான், 1.78 இன்ச் ஹெச்டி அமோலெட்டில் அப்படி தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே சப்போர்ட் மொதல் கொண்டு எல்லாமே உண்டுங்க. ஓகேயா? அதே மாதிரி வாட்சோட டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு கேர் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஜிம்மில் நீங்கள் எங்கேயா தட்டினீங்கன்னா கண்டிப்பாக கிராக் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரியான வாட்சஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து IP ரேட்டிங் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போதெல்லாம் இது பாதிக்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னே சொல்லலாம். கூட வரக்கூடிய அந்த சார்ஜிங் போக்கோ பின் கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் கூட ரொம்ப சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன், பட் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த கேபிளால் உங்கள் வாட்சே ஹோல்ட் பண்ண முடியுதுன்னா பாருங்களேன். டிஸ்பிளே கடுத்து நம்ம டக்குன்னு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, பில்டு குவாலிட்டி தான். ஸோ பில்டு குவாலிட்டி செம ப்ரீமியமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஹெவியர் சைட்லேயும் இருக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்படி இதை சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி வந்து பிப் சீரிஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், பிப்பு, பிப்பஸ், பிப்பஸ் ப்ரோ, பிப்ரோ, பிப்யூ ப்ரோ, ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெவியாக இருக்கும். மேபி இன்டர்னல் ஹார்ட்வேர் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா, உங்களுக்கு பேட்டரி கண்டிப்பாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஸ்பீக்கர் இருக்குது, இதுக்கு முன்னாடிலாம் ஸ்பீக்கர்னு ஒன்று கிடையாது. ஸோ ஏன்னா ப்ளூடூத் கால் ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பில்டு குவாலிட்டி அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஆப்பிள் வாட்ச் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா, டக்குனு இதை பார்க்கும்போது ஆப்பிள் வாட்ச் மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் இந்த GTS அப்படின்ற மாடல் இருக்குல்ல, அதே நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க, அது ரிசம்பிளன்ஸ் வைஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், பட் வெல் பில்டுங்க. அப்புறம் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் சிலிகா ஸ்டாப் தான், நல்ல மெட்டீரியல் தான். எனக்கு வந்து அந்த இச்சி ஃபீல் அந்த மாதிரி எந்த அலர்ஜிஸும் வரல, யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 வாரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அந்த ஸ்டாப்பை தொடர்ந்து இப்போ இது எல்லாமே எக்ஸ்டர்னல்ல. ஸோ இப்போ இந்த இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே உதவுனாலும் அதில் இருக்கிறது என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. ஆனால் பேசிக்காக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ZOS அளவுக்கு இருந்திருந்தால் நம்ம பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு போது என்ன தோணுச்சுன்னா, ZOS வந்து நல்லாவே ஸ்மூத்தாக வேலை செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு நல்ல இன்டர்னல் ஹார்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட்வேர் இந்த ப்ரைஸில் அவங்களால கொடுக்க முடியுமான்னு யோசிக்க வைக்குது. மற்றபடி பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிலலாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. எந்த மாதிரி நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ, ஸ்வைப் லெஃப்ட் ஆர் ரைட், டாப் பாட்டம், குவிக் டாகல்ஸாக இருக்கட்டும், மெனுவை போய் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆப்ஷன்ஸை போய் நீங்கள் ட்ரிகர் பண்ணுறதா இருக்கட்டும், கேமரா ஷட்டர் பட்டனாக யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பக்கவாக வேலை செய்யும். நோ இஷ்யூஸ் சிஸ்டம். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. இப்போது இந்த OS பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருக்குது. பட் இது வந்து இந்த வாட்ச், அதாவது ஆக்டிவிட்டி ட்ராக்கர் ஆஸ்பெக்டில் நம்ம பார்க்கும்போது எதை பற்றி யோசிப்போம், மெஷர்மெண்ட்ஸ். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, இந்த மெஷர்மெண்ட்டும் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக ஹார்ட் ரேட் நம்ம பார்ப்போம். ஸோ ஹார்ட் ரேட் நான் என்ன பண்ணேன்னா, ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 7 கூட வச்சு நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் சைட் பை சைட். ஸோ எப்படி இருந்ததுன்னா, 120 ஆப்பிள் வாட்ச்சில் வந்து 120 ஹார்ட் பீட் காட்டுதுன்னா, இதுலேயும் 120, சம்டைம்ஸ் வந்து ±1. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து அந்த மார்ஜின் இருந்ததே தவிர, ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நல்ல ஹார்ட் ரேட் சென்சார்னே சொல்லலாம். அதே மாதிரி SPO2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுலேயும் எந்த விதமான ப்ராப்ளமும் நான் பார்க்கல. பட் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்ட்டில் வச்சு SPO2 வேல்யூ பார்க்குறதோட, நீங்கள் வாட்சை கையிலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சென்சார் மேலே வந்து உங்களோட விரலை வச்சு நீங்கள் பாருங்களேன்,
செம அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்கும். நான் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டரில் பார்க்குற வேல்யூவும் ப்ளஸ் நான் விரல் வச்சு பார்க்குற வேல்யூவும் எனக்கு அக்யூரேட்டாக இருந்ததுங்க. ஸோ நல்ல சென்சர் தான், பட் ரிஸ்ட்டில் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு மார்ஜினல் எரர் இருக்கும். இந்த ஸ்டெப் கவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீரியஸாகவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பைக்கில் போகும்போதாக இருக்கட்டும் பஸ்ஸில் போகும்போதாக இருக்கட்டும் கண்டிப்பாக கவுண்ட் பண்ணும், பட் பண்ணுற அந்த மார்ஜின் இருக்குல்ல அந்த எரர், அந்த மார்ஜின் ஆஃப் எரர் வந்து செமையை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம்னு எதுவுமே இல்லைங்க. சொல்லப்போனால் இப்போ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எதாவது பண்ணுறீங்கன்னு வைங்களேன், ஒர்க் அவுட் இருக்குது இல்லாட்டி இன்டோரில் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வாரி வழங்குது, அதாவது கேலரிஸ் பேர்ன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாகவே காட்டுது. ஸோ இதில் காட்டுறதை பார்த்துட்டு நீங்களாம் ரொம்ப நிறையாவே பேர்ன் பண்ணிட்டேன்னு சொல்லி நிறையா சாப்பிடாதீங்க, கண்டிப்பாக வெயிட் கெயின் பண்ணுவீங்க. வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த பாயிண்ட் நான் சொல்கிறேன், பட் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அதே மாதிரி இந்த ப்ரைஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நல்லாயிருக்குன்னே சொல்லுவேன். இந்த ஸ்டெப் கவுண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்லீப் ட்ராக்கிங், அமேஸ்ஃபிட் உங்களுக்கு நல்லா தெரியும், ஸ்லீப் ட்ராக்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்து நல்லா தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போயும் நல்லா தான் பண்ணுறாங்க, அதுலேயும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன்ல, கேலரிஸ் பேர்ன் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஓவரால் பார்த்தா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த வாட்ச் நான் சத்தியமாக ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், ஏன்னா இதில் வந்து ஜிபிஎஸ் கிடையாது. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் ஆச்சு, அதேமாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் சைக்கிளிங் போனீங்க, எவ்வளோ நேரம் வாக்கிங் போனீங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாமே அது வந்து என்ன பண்ணிவிட்டோம், ஹார்ட் ரேட் வச்சு ரெஃபர் பண்ணி சொல்லிவிடும். பட் மற்றபடி வந்து உங்களுக்கு நீங்கள் போன ரூட்டு ட்ராக் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், என்ன மாதிரி இருக்குது, எதனால் இப்படி நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இது வேண்டாம். இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு நிறையா ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. இப்போது இந்த கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், ஏன்னா முக்கியமாக இது வந்து கால்ஸ்க்காக தான் நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ இந்த கால் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு எடுக்கும்போது என்னாகுதுன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஸ்ட்ரென்த்து சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு கால்ஸில் எந்த விதமான ப்ராப்ளம் இருக்க போகிறதுல நீங்கள் கால் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த ஸ்பீக்கர் சூப்பர்னு நான் சொன்ன தெரியுமா, ஐயோ சில சமயங்களில் நீங்கள் உங்கள் ஃபோனோட ரிங்டோன் என்ன வச்சிருக்கீங்களோ அது நல்லா லவுடாக வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், இது இதோட ஸ்பீக்கர் வழியாக அதே லவுட்னஸில் வச்சு அலற விடுவோம், உங்களுக்கு ஒரு நிமிஷம் பதறிடுவீங்க. ஏன்னா உங்கள் பேக்கெட்டில் இருக்க ஃபோனும் கதறும், கையில் இருக்கிற வாட்சும் சமையல் விட கதறும். நீங்கள் எங்கேயாவது அமைதியான இடத்துல இருந்தீங்கன்னா வடகரி படத்தில் வர அந்த கொரியன் செட்டு கதை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஓகே பைபிள் கால் பண்ணிட்டான், அட்டன் வால்யூம் வந்து நான் மேக்ஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸாக தான் இருக்கு. ஆ ஹலோடா எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. நல்லா கேக்குதுல்ல? எஸ் ஆ. இத்தனைக்கும் பார்த்தோன்னா கேமராவுக்கு முன்னாடி வாட்ச் இருக்கு, கேமராவுக்கு பின்னாடி நான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு, நார்மலாக இவ்வளோ டிஸ்டன்ஸ் வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். ஆ அதான் டிஸ்டன்ஸ் இருக்குடா, அதனால எக்கோ ஆகணும். ஓகே ஆ, பட் இதுவே நான் பக்கத்துல வந்து பேசுறேன் புரு. ஆ இப்போ எப்படி இருக்கு? ஆ இப்போ கொஞ்சம் வாய்ஸ் ஒண்ணு கிட்ட இருக்குற மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் பெட்டரா இருக்குமே. ஆமா. ஆ அதான் ஏனா அதான் ரொம்ப மவுத் கிட்ட வச்சு பேசுறீங்களோ? ரொம்ப கிட்ட வைக்கல, பட் கிட்ட வந்துட்டேன். ஓகே திஸ் இஸ் குட். ஓகேடா ஓகேடா. நல்ல லவுடாவே இருக்கு, மைக் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மைக் குவாலிட்டி சீரியஸாகவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நான் சைக்கிளில் போகும்போது ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் இருந்தாலும் ரொம்பவே நாய்ஸியான என்வரான்மெண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தீங்கன்னா நாய்ஸ் கேப்ச்சர் ஆகிறது, வின் நாய்ஸ் இதெல்லாம் கேப்ச்சர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் தான். பட் மற்றபடி சீரியஸாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பேசிக்காக இப்போ நோட்டிஃபிகேஷன் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், சமங்க பேசிக்காக வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பக்கமாக வரப்போகுது. கால்ஸு, எஸ்எம்எஸ்ஸு இதெல்லாம் வந்து பேசிக் லிஸ்ட்டில் வரும். அடுத்து என்னென்னா இந்த கால்ஸ் வருது பார்த்தீங்களா, இன்கமிங் காலை உங்களால் மியூட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நான் அமேஸ்ஃபிட் கிட்ட கேட்டேன், என்னையா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இது என்ன பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் ரிலவெண்ட்டாக இனிமேல் தான் ஒர்க் பண்ணுவோம், ஸோ அப்டேட்ஸில் இது எல்லாமே ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதர் நீங்கள் கால் கட் பண்ணலாம் இல்லாட்டி அட்டன் பண்ணலாம், மியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது, கொஞ்சம் கடியான ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ அப்ளிகேஷன், இவ்வளோ நேரம் நம்ம வாட்சை பற்றி பார்த்தோம், வாட்சில் நீங்கள் நிறையா பண்ண முடியுங்கிறதையும் நான் காட்டிட்டேன். நீங்கள் மெனு போய் நேவிகேட் பண்ணி எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் நேவிகேட் பண்ணும்போதே உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், ஹார்ட் ரேட்லேருந்து எஸ்பி ஓட்டு வரைக்கும், அதுமாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்லேருந்து குவிக் டாக்கள் வரைக்கும் எல்லாமே நீங்கள் அக்சஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஆப்புக்குள்ளே போகும்போது தான் இங்கிட்ட ஒரு ட்விஸ்ட் வருதுங்க. ஜெப் ஆக்டிவ் ஆப்பை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க இருக்கும். ஓகே ஸோ ஜெப் ஆப்பையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் இது ரீஃபைண்டாக இருக்குது, ஆனால் ஜெப் ஆப் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதில் அந்தளவுக்கு என்னால் பார்க்க முடியலன்னு தோணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஜெப் ஆப்பும் என்கிட்ட இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹோமில் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஓரளவுக்கு பேசிக்காக இருக்கும், பட் பாய் ஸ்கோர் கூட உங்களுக்கு இதில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதாவது ஜெப் ஆப்பில் உங்களுக்கு பாய் ஸ்கோர் மேலே எடுத்ததுமே இருக்கும். ஸோ இந்த பாய் ஸ்கோர் எந்த விதத்தில் உங்களை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே ரொம்ப ஆக்டிவாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் பாய் ஸ்கோர் கெயின் பண்ண முடியும். பட் ஜெப் ஆக்டிவில் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அதே மாதிரி ஜெப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களோட மேக்ஸிமம் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட டார்கெட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதுவும் ஒரு வகையில் பார்க்க போனால் யூஸ்ஃபுல் தானே. ஏன்னா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்குல்ல,
நீங்கள் அவுட்டோருக்காக உங்களுக்கு ஜிபிஎஸ் ஹெல்ப்போட, அதாவது நார்மலாக ஃபிட் ஆப்போ ஆல்ரெடி நம்ம சாம்சங் ஹெல்த் ஆப்போ அதெல்லாம் சொல்லுவோம் தெரியுமா, உங்ககிட்ட வாட்ச் இல்லைனா கூட யூஸ் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் நீங்கள் இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே லாஸ்ட்டாக மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, ப்ரொஃபைலில் வந்து உங்களோட வாட்ச்சு, வாட்ச் டீட்டெயில், வாட்ச் செட்டிங் பார்த்தீங்களா, யூனிட்ஸ் மாற்றுற மாதிரியான ஆப்ஷனு, அதை தவிர வந்து டைம் ஃபார்மெட்டு, அப்புறம் அப்கிரேடு, ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா செக் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஆப்பிளில் மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கட்டும்னு சொல்லி உங்கள் மெடல்லாம் கொடுத்து இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்குது, நல்லதாக இருக்குது, நல்லதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஒரு 10,000 ஸ்டெப் நடந்துருந்தோன்னு வைங்களேன், ஒரு 10,000 ஸ்டெப் நடந்துருந்தோன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஒரு மெடல் வராது. அப்புறம் நீங்கள் அதுக்கும் மேலே நிறைய ஸ்டெப்ஸ் போக போக அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடல்ஸ் வரும். ஸோ அதுவும் ஒர்த்து தான். அதே மாதிரி மோர் ஸ்போர்ட்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து சிங்க் பண்ணிக்கலாம். என்னென்னா பை டிஃபால்ட் உங்களுக்கு கம்மியான ஸ்போர்ட் மோட் தாங்க இருக்கும். நீங்கள் தேவைன்னா இதிலேருந்து சூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலான்னா அங்கே சிங்க் பண்ணிக்கலாம். அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுலான்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் காட்டும். இதை தவறையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ரிமைண்டர்ஸ் அப்படின்னு உள்ள போனீங்கன்னா மற்ற எல்லா அப்ளிகேஷன்ஸையுமே காட்டும். ஸோ ஓரளவுக்கு பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி யாராவது வந்து ஜெப் ஆப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக இது கொடுக்கும். ஸோ இந்த ஆப்புக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷமாக நான் ஜெப் ஆப் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஜெப் ஆப் யூஸ் பண்ணும்போது நான் ஷவுமியோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மீ அக்கௌண்ட் நீங்கள் என்டர் பண்ணாலே போதும், ஏன்னா கிட்டத்தட்ட மீ ஃபிட் ஆப் தான் ஜெப் ஆப். ஸோ அந்த ஜெப் ஆப்பில் இருக்கக்கூடிய டேட்டா, இவ்வளோ வருஷமாக நான் யூஸ் பண்ண எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஜெப் ஆக்டிவ்க்கு வரல. இதை பற்றியும் கேட்டேன், பட் இப்போதைக்கு நோ ஐடியா, இப்போதைக்கு சிங்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமேஸ்ஃபிட் ப்ராடக்ட் தானே, நான் பிப் யூ ப்ரோ யூஸ் பண்ணிட்டுருந்தேன், பரவாயில்ல நான் கால்ஸ்க்காக இது வாங்குறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஜெப் ஆப்பில் இவ்வளோ நாளாக வச்சிருந்த டேட்டா எதுவுமே இதில் இருக்காது. இது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இது ஒரு ப்ராப்ளம் தான். அதேமாதிரி இதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவீங்க, அதில் மீ அக்கௌண்ட் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும், அது ஒரு காண்டு தான். ஸோ இப்போ ஆப்லேயே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ்க்கு தனியாக ஒரு ஏரியா இருக்குது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு என்னென்ன வாட்ச் ஃபேஸ் வேணுமோ, ஏன்னா உங்கள் 150+ வாட்ச் ஃபேஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது தனியாக கேட்டகரைஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை டக்குன்னு சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது அந்த ஆப்ஷனும் இருக்குங்க. பட் இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் வந்து ரொம்பவே மினிமல் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதாவது ஸ்டோரேஜ் இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதாவது கிட்டத்தட்ட நான் 10 வாட்ச் ஃபேஸ் வந்து வாட்சில் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த வாட்சோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிற ஏரியாக்குள்ள வந்தால், கால்ஸ்க்காக கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். பில்டு குவாலிட்டி அண்ட் ப்ரீமியம்னஸ் அந்த ஃபீல் அதுக்காக நீங்கள் வாங்கலாம். பேட்டரி லைஃப் வேறு லெவல் சீரியஸாக, ஏன்னா 100% நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்துலேருந்து 1.5 வாரம் சாலிடாக உழைக்கும். அதுவும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காகவும் செடன்டரி ரிமைண்டர், வாட்டர் குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் வச்சிருந்தீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும், எந்த விதமான ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. எவ்வளோ கூட அதிகமாக நீங்கள் வந்து இதில் கால்ஸ் பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி லைஃப் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்டோர் ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாட்ச் வந்து ஃபேவரபிளாக இருக்கும். பட் அவுட்டோர் ஒர்க் அவுட்ஸ்க்கு இது அந்தளவுக்கு செட் ஆகாது. அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நீங்களே நிறைய விஷயங்களில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆப்பில் வேணும், எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. பேட் அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காம்படிஷன் ரொம்ப டைவர்ஸ்டாக இருக்குது, நிறைய இருக்குங்க. நீங்கள் நிறைய இதே பட்ஜெட்டில், இதோட கம்மி பட்ஜெட்டில் வாங்க முடியும். நான் வாங்குறதே கால் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக தான் போது, இதை தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இதோட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவுட்டோரில் கொஞ்சம் அதை சொல்லியிருந்தேன்ல, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்கு மொக்க, அதனால் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்காக இதை கன்சிடர் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த ஜெப் ஆக்டிவ் ஆப்க்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை. ஏன்னா ஜெப் ஆப் யூஸ் பண்ணிட்டு ஜெப் ஆக்டிவ் ஆப்க்கு வரும்போது பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் ஜெப் ஆப்பை மீட் பண்ணலையே, டேட்டா லாஸ் ஆகுதுல்ல. ஸோ இதெல்லாமே கிடையாது இருக்குது. கால் ஆப்ஷன்ஸ்லையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ உங்களுக்கு இந்த வாட்சை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்து நீங்கள் யாராவது போப்டூ வாங்கலாம் அப்படின்னு இருந்தால் என்ன காரணத்துக்காக வாங்கலாம்னு நினச்சிருந்தீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ஜெப் ஆப் கம்பேட்டபிலிட்டினால தான் வாங்குறதா நிறைய பேர் யோசிச்சிருந்தீங்களா, ஜெப் ஆக்டிவ் ஆப் வரது வந்து எவ்வளோ பேர் வரவேற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தெரியும் சிவபரணி, பார்க்கலாம், பாய். வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிட்டு இருக்கேன், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. என்ன ராமலிங்க மாலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி அதோ அதோ மிட்சுபிஷி சௌபாக்யா.